ஸோ ரீசன் என்னன்றது அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 3 டெஸ்ட் நெட் வந்து லைவ்ல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணல. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு 22 மில்லியன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னுமே வந்துட்டு ஃபண்ட் வந்து அதிகமாக ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பரில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5th அப்போ வந்துட்டு நம்ம விட்டாலிக் புட்டின் பார்த்தீங்கன்னா டைகோவை பற்றி ஒரு ட்வீட் கூட வந்து போட்டிருக்காரு. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொட்டன்ஷியலாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம், அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த டெப்ளாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்க அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்ட் 2 வீடியோவுமே வரப்போகுது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூஸான மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து போடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் அப்படின்னு வந்துட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா கான்ஃபியூர் வேலட், ரிசீவ் டோக்கன், யூஸ் தி பிரிட்ஜ். ஸோ இமே நிறையா வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பிரிட்ஜ் வந்து பண்ண போகிறோம், அண்ட் ஸ்வாப் பண்ண போகிறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் வந்து பண்ண போகிறோம் கைஸ். அண்ட் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன் அ நோட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோடு வந்து ரன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா என்ன இல்லையா ப்ரோவேர் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதுவுமே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பண்ணுற மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா டிடிகேஓ அப்படின்ற டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டைகோ டோக்கன் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம டைகோ டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இன்னொரு விஷயமே இவங்க வந்து இந்த ஒரு மெசேஜில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்துட்டு விபிஎஸ் வச்சு நம்ம ஒரு நோட் ரன் பண்ணுறோம்னா அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10,000ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் என்னோட கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா $25 ஒருத்தான விபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து போகிறேன், அதாவது எப்படி நோடு வந்து ரன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா செயின் லிஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் கனெக்ட் வேலட் அப்படின்றது கொடுத்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து இன்க்ளூட் டெஸ்ட்நெட் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் ஐக்கானில் வந்துட்டு செஃபோலியா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ செஃபோலியா அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ செஃபோலியா அப்படின்ட்டு செப்பரேட்டாக ஒன்று. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு இருக்கும் கைஸ். ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே மெட்டாமாஸ்க்கில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இந்த ஒரு பாப்அப் மெசேஜில் அப்ரூவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கீழேயே வந்துட்டு நெட்ஒர்க் வந்து சுவிட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட்ஒர்க்கே வந்து சுவிட்ச் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து சுவிட்ச் பண்ண சொல்லும். ஸோ சுவிட்ச் நெட்ஒர்க் அப்படின்ற வந்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அகைன் வந்து மேலே செஃபோலியான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதான எல்லா வேர்ட்ஸையும் வந்து கிளியர் பண்ணிட்டு டைகோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ டைகோ அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். ஸோ ஆல்ஃபா 2 டெஸ்ட் நெட்னு ஒன்று இருக்கும், ஆல்ஃபா 3 டெஸ்ட் நெட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 3 டெஸ்ட் நெட்டு கீழே போயிட்டு ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நமக்கு அப்ரூவ் வந்து கேட்கும். ஸோ அப்ரூவ் வந்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்மளை சுவிச் வந்து பண்ண சொல்லுவோம் நெட்ஒர்க்கை. ஸோ யார் வந்து சுவிச் பண்ணாங்க ஜஸ்ட்டு கேன்சல் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நம்ம போய் செஃபோலியா நெட்ஒர்க்கில் போயிட்டு ஃபவுசெட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து செயின்லிஸ் வெப்சைட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெட்ஒர்க் ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட் டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எப்படி கிளைம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ மேலே செஃபோலியா நெட்ஒர்க் வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. அடுத்து வந்து அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அட்ரஸை காப்பி பண்ணதுக்கப்புறம் ஆல்கமியில் வந்துனே மேலே வந்து லாகின் கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட ஆல்கமியில் அக்கௌண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, எல்லாம் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணேன் இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஐ ஆம் நாட் அ ரோபோட் அப்படின்ற வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே இனிமேல் கேப்சா வந்து வெரிஃபை பண்ணுங்க கைஸ். ஸோ கேப்சா வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்ம சென்ட் மீ இடிஹெச் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 ETH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ட்ரை பண்ணனால எனக்கு வந்து ஒரு 0.5 டோக்கன்ஸ் வந்து ஒரு 6 மணி போல் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணால் பிரிட்ஜ் அப்படின்னு வந்துட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கனெக்ட் வேலட்னு கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க் வந்து காட்டாது, வேலட் கனெக்ட் காயின் பேஸ் வேலட் தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா
டெஸ்க்டாப் சைட் மூலம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் ஆப்ஷன் வந்து காட்டும் கைஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் பிரிட்ஜ் ட்ரான்சாக்ஷன் ஃபவுசட் அப்படின்னு வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செஃபோலியா நெட்ஒர்க் வந்து டைகோ நெட்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 0.2 ETH வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலாக 0.5 ETH தான் இருக்குது, அதில் வந்துட்டு 0.2 ETH வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஐ மீன் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ பிரிட்ஜ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சென்ட் டு பிரிட்ஜ் யுவர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அகைன் ஒரு மெசேஜ் வந்து வரும், இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்கா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன மாதிரி வந்து காட்டும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இங்கேனக்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஒன்ல போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கிளைம் அப்படின்ற வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் வந்து அகைன் வந்து நமக்கு கிளைம் ஆகும் கைஸ். ஸோ சுவிட்ச் நெட்ஒர்க் அப்படின்ற வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்ற வந்து கொடுத்துக்காங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் அ ரிலேயர் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு காமன் நேரத்துலேருந்து 20 minutes முடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கிளைம் அப்படின்றது கொடுத்தோம்னா நமக்கு கிளைம் டோக்கன்ஸ் வந்து கிளைம் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து கிளைம் ஆகிற இந்த ஒரு கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபவுசட் அப்படின்ற வந்து கொடுத்துக்காங்க. ஸோ கொடுத்துட்டு சுவிட்ச்டு செஃபோலியா அப்படின்ற வந்து கொடுத்துக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செஃபோலியா நெட்ஒர்க்கில் நம்ம வந்து டோக்கன்ஸ் வந்து இப்போ கிளைம் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ செலக்ட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா புல் அப்படின்ற டோக்கன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 tokens முடிக்க நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மின்ட் புல் டோக்கன் அப்படின்ற வந்து கொடுத்துக்காங்க. ஸோ கொடுத்தோன்னே அகைன் வந்து ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற வந்து கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இது மின்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அகைன் வந்துட்டு ஹார்ஸ் டோக்கன் அப்படின்னு வந்து ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம மின்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஹார்ஸ் டோக்கன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ஸ் டோக்கனை செலக்ட் பண்ணிட்டு மின்ட் ஹார்ஸ் டோக்கன் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தோன்னே மெட்டாமாஸ்க்கில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேது, ஃபெயில் ஆகுது. அது என்ன ரீசன் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணேன், பிகாஸ் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண கரெக்டாக ஈஸியாக இருக்கும் பார்த்து பண்ணுறப்ப அப்படின்னு நினச்சேன். பட் மொபைலில் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் எனக்கு சிஸ்டமில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்ற வந்து கொடுத்துக்காங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா புல் அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 tokens இருக்கா, இதில் 45 tokens இல்லைன்னா 50 tokens கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ 50 செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் டோக்கன் அப்படின்னு வந்து கொடுத்துக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா புல் டோக்கனை வந்துட்டு நம்ம செஃபோலியா நெட்ஒர்க்லேருந்து டைகோ நெட்ஒர்க் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ரூவ் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து அப்ரூவ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புல் டோக்கனை நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமில் ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் வந்து பண்ண முடியும் போல். ஸோ ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருக்கப்போ இங்கே போய்ட்டு கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்களா. ஸோ அதுமாதிரி வந்துடுது. ஸோ அடுத்து என்ன பண்ணிங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்ற வந்து கொடுத்துக்காங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இந்த ஒரு மெசேஜில் நம்ம சின்ன ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணுங்க கைஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் செஃபோலியா நெட்ஒர்க்லேருந்து டைகோ நெட்ஒர்க்கு புல் டோக்கனை வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணீங்கன்னா ஹார்ஸ் அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அப்படின்ற வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்ரூவ் டோக்கன் கொடுத்து டோக்கனை வந்து அப்ரூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்ரூவ் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்ற வந்து கொடுத்துப்போம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணால் ஹார்ஸ் டோக்கனை வந்து செஃபோலியா நெட்ஒர்க் வந்து டைகோ நெட்ஒர்க் வந்து பிரிட்ஜ் பண்ணுறோம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம 0.5 tokens 0.2 tokens மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா செஃபோலியாவிலேருந்து டைகோவுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணோம், அதாவது 0.2 ETH. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 transactions வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இங்கே போய்க்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வாப் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இடிஹெச். ஸோ இடிஹெச் கிட்ட போயிட்டு கிளைம் அப்படின்னா வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தனே நெட்ஒர்க் வந்து சுவிச் பண்ண சொல்லும். ஸோ டைகோவுக்கு வந்து நம்ம நெட்ஒர்க் வந்து சுவிச் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டோக்கனே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் கைஸ். ஸோ நான் டோக்கனை கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 32-1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ நான் கிளைம் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் லேயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்ஒர்க் வந்து ரொம்ப கன்ஜஸ்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும், அதுவும் ஹவர்ஸ் கணக்கு கூட ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் இங்கே டோக்கன் கிளைம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் அப்படின்னு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து வேலட் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்கில் வந்துட்டு டைகோவில் வந்து இருக்கணும் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைகோ இருக்கா? ஸோ டைகோவில் வந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே எத்தீரியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு ஹார்ஸ் டோக்கன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே கீழே வந்து காட்டும். ஸோ இந்த ரெண்டு டோக்கனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு புல் டோக்கன் டு எத்தீரியமாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் டோக்கன் வந்து எத்தீரியமாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க். ஸோ தேர்ட் டாஸ்க் என்னன்றது வந்து சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டெப்ளாய் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ உள்ளே வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நேம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வித் ஹிலாரி அப்படின்ற வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் நேம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் கைஸ். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு சிம்பிள் வந்து கேட்குறான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து CWH அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரீமின்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வந்து போட்டேன். ஸோ இதுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம காட்டும் கைஸ். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஓப்பனின் ரீமிக்ஸ் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெப்ளாய் வந்து பண்ண போகிறோம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி அக்செப்ட் அண்ட் டிக்ளைன் கேட்கும். ஸோ அக்செப்ட் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து சின்ன ஒரு இது மாதிரி ஹிண்ட்டு மாதிரி வரும். ஸோ அதில் எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட் டன் அப்படின்ற வந்து கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கம்பைல் கான்ட்ராக்ட் அப்படின்ற வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதுமாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து வரும் கைஸ். ஸோ இதுமாதிரி க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ரீமிக்ஸ் WM அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஜெக்டட் ப்ரொவைடர் அப்படின்ற வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து கனெக்ட் அப்படின்ற வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து காட்டும் கைஸ். ஸோ காட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணால் டெப்ளாய் அப்படின்ற வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ சென்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம $13 வந்து டைகோ நெட்ஒர்க்கில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னும் வந்து இங்கே கிளைம் பண்ண முடில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண முடில. ஸோ இந்த ஒரு ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டேன்னா போதும், நீங்கள் வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து டெப்ளாய் பண்ணிடுவீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி.